Hi friends, welcome to Learners Will Channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா பிளாஸ்டரிங் மெஷர்மென்ட் எப்படி எடுக்கிறது, இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி மெஷர்மென்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? பிளாஸ்டரிங்னா என்னங்க, அத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா? பிளாஸ்டரிங் அப்படிங்கிறது அதாவது ஒரு சுவர் வந்து நம்ம கட்டியிருக்கோம், செங்கல்லையோ இல்லை ஒரு பிளாக்லையோ வந்து நம்ம ஒரு சுவர் வந்து கட்டியிருக்கோம். அதுக்கு மேலே நம்ம வந்து சிமெண்ட்லையும் மணலையும் 1:6 ரேஷியோவில் வீட்டுக்குள்ளே வந்து நம்ம பூசுவோம். அந்த பூச்சி வேலைக்கு பேர் தான், சிமெண்ட்டும் சாண்டையும் சேர்ந்து அந்த கலவையை நம்ம பூசுகிறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் பிளாஸ்டரிங்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிளாஸ்டரிங் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, வெளிப்புற சுவர் வந்து மழை வெயில் அது மாதிரி எல்லாத்துலேருந்தும் பாதுகாக்கிறதுக்காக வந்து பிளாஸ்டிக் வந்து யூஸ் ஆகுது. இதே வந்து வீட்டுக்குள்ள அப்படின்னா அழகுக்காகவும் டேம் ப்ரூஃப் கோர்ஸ் ஆகும், அதாவது ஈரக்கசிவு எதுவுமே உள்ள வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக பிளாஸ்டிக் வந்து நம்ம, அதாவது மழை காலத்திலையும் வந்து ஈரப்பதம் வந்து சுவர்ல எதுவும் தங்கிடாம இருக்கிறதுக்காகவா? ஆமா, அதுக்காக தான், எக்ஸாக்டா அதுக்காக தான் வந்து நம்ம பிளாஸ்டிக் வந்து பண்றோம். ஓகேங்களா? பிளாஸ்டிக் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஒரு ரூல் கொடுத்துருக்கு, இந்த ப்ரொசீஜர் படி தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ரூல் கொடுத்துருக்கு. இது எதுக்காக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஒர்க்கு பிளாஸ்டிக் ஒர்க் வந்து ஒரு பர்சன் வந்து பண்ணியிருக்காங்க, நம்ம வீடியோ வந்து பிளாஸ்டிக் வந்து பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம பே பண்ணணும். அவங்க எடுக்கும்போது வர மெஷர்மெண்ட் ஒரு 12 வருது, ஆனால் நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட் வெறும் 10 தான் வருது. அந்த 2 அதிகமாக இருக்கு இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் வந்து அவன் அதிகமாக எடுத்திருக்கான், அவன் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் ரூலை ஃபாலோ பண்ணாமல் எடுத்திருக்கான். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் ரூலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம பே பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். இது ஒரு ஸ்டாண்டர்டான ரூல், ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ரெஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒவ்வொரு பாயிண்டாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு ரூல், இப்போ வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம 2 தான் எடுக்கணும். அதாவது இந்த பிளாஸ்டிக் எடுக்கும்போது எப்படி எடுப்போம், நீளம் உயரம், நீளம் இன்ட்டு உயரம், லென்த் இன்ட்டு ஹைட்டு வந்து நம்ம போடும்போது இவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இந்த உயரம் வந்து எவ்வளோ இருக்கும், நார்மலாக ஒரு ஃப்ளோர் 2 இன்னொரு ஃப்ளோர் 3 இருக்கும். சப்போஸ் இந்த ஸ்லாப்ஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணனா இது வந்து 2.85 இருக்கும். அந்த 2.85 அந்த 0.85 இருக்கு இல்லைங்களா, அந்த 0.85 ஒரு டெசிமல், புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டெசிமல் இருக்கு, 1 2. ஸோ அந்த மாதிரி 2 தான் வந்து எடுக்கணும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக் நம்ம எடுக்கும்போது கேட்டகரி வைஸ் தான் வந்து நம்ம எடுக்கணும். அதாவது ஒரு கியூஎஸ் ஒரு பில்டிங் இன்ஜினியர் வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க, ஒரு கிளைண்ட் கிட்ட வந்து சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து சப்மிட் பண்ணுறது கேட்டகரி வைஸ் தான் வந்து சப்மிட் பண்ணோம். அதாவது சீலிங் செப்பரேட் ஆகும், வால்ஸ்க்கு வந்து பிளாஸ்டிக் அப்ளை பண்ணுறது எல்லாமே கேட்டகரி வைஸ் தான் சப்மிட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக்னோட ஹைட் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, நார்மலாக ஒரு ரூமோட ஹைட் வந்து நம்மளுக்கு தெரியும் ஒரு 2.85 3 வரைக்கும் எடுக்கும். இப்போது ஹைட் வந்து 3 எக்ஸீட் ஆகுது, அதாவது மோர் தென் 5 இருக்குது. எக்ஸாம்பிள் ஒரு பேட்மிண்டன் கோர்ட் எடுத்துருவாங்க, அதோட ஹைட் வந்து அதிகமாக இருக்கும், மோர் தென் 5 இருக்கும், ஒரு 9 இருக்குது அப்படின்னா அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் வந்து நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு 5 ஒரு மெஷர்மெண்ட் ஆகும், அடுத்து ரிமைனிங் இருக்க மெஷர்மெண்ட் ஒரு மெஷர்மெண்ட்டாகவும் எடுக்கணும். எக்ஸ்டர்னல் பிளாஸ்டிக் அதே மாதிரி தான், இப்போ மோர் தென் 5 இருந்தாவே அதை வந்து 5 பை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, வால் பிளாஸ்டிக் மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இதோட நீளம் வந்து பிஃபோர் பிளாஸ்டிக்கே வந்து நம்ம எடுத்துக்கணும். இதோட நீளம் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், சீலிங் அதாவது ரூஃபோட பாட்டத்திலிருந்து ஃப்ளோரிங்கோட டாப் வரைக்கும் நம்ம பிளாஸ்டிக் மெஷர்மெண்ட் எடுக்கணும். பட் இந்த ஸ்கர்ட்டிங் இருக்கு இல்லையா, டைல்ஸ் நம்ம போட்டுருக்கோம் இல்லையா, ஒரு 10 இருக்கு, இந்த ஸ்கர்ட்டிங் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் நம்ம எடுக்க தேவையில்ல. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 2.85 மைனஸ் இந்த ஸ்கர்ட்டிங் மெஷர்மெண்ட், இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிடலாம். சப்போஸ் இந்த ஸ்கர்ட்டிங் நம்ம பண்ணலை, அப் டு ஃப்ளோரிங் வரைக்கும் பிளாஸ்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல் ஹைட் 2.85 அப்படின்னா 2.85 நம்ம வந்து ஃபுல்லாகவே எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிளாஸ்டரிங்கில் டிடக்ஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியமான பார்ட். இன்டர்வியூவில் பிளாஸ்டரிங் பற்றி கொஷின் கேட்டாங்கன்னா அந்த டிடக்ஷன்ஸ் பற்றி தான் வந்து கண்டிப்பாக வந்து கொஷின் வந்து கேட்பாங்க. அண்டு நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுமே இந்த டிடக்ஷன்ஸ் பாட்டில் தான், இதுதான் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்க்கணும். ஐஎஸ் கோட் படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போது
ஒரு ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா அந்த ஓப்பனிங் 0.5 மீட்டர் ஸ்கொயர் குள்ளே வந்து ஒரு ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா அந்த ஏரியாவை நம்ம வந்து டிடெக்ட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த என்டையர் ஏரியா வந்து பிளாஸ்டிங் எடுக்கும், லென்த் அண்ட் ஹைட் போட்டு இந்த என்டையர் ஏரியா வந்து பிளாஸ்டிங் எடுக்கும்போது இந்த ஏரியாவை வந்து நம்ம டிடெக்ட் பண்ண தேவையில்லை. இந்த மெஷர்மெண்ட் லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டு 0.45 வந்து இருக்குது, அதே இதோட ஹைட் வந்து 1 மீட்டர் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 0.45 மீட்டர் ஸ்கொயர். ஆனால் நம்மளுக்கு 0.5 மீட்டர் ஸ்கொயர் வரைக்குமே நம்ம ரிடக்ஷன்ஸ் பண்ண தேவையில்லை, இதுக்கும் சேர்த்து அவங்களுக்கு வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிடலாம். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஜாம்ஸ், சிலிங் அண்ட் சாஃபிட் இந்த மூணுத்துக்கும் வந்து மெஷர்மெண்ட் நம்ம அவங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. சாஃபிட்னா எது அப்படின்னா விண்டோவோட டாப் போர்ஷன் பேர் சாஃபிட், ஓகேங்களா. அதே மாதிரி விண்டோவோட சைடு இருக்கு இல்லைங்களா, விண்டோட சைட்ஸ் வந்து ஜாம்ஸ்னு வந்து சொல்லுவாங்க, இதில் விண்டோவோட பாட்டம் பேர் சிலுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம பே பண்ண தேவையில்லை அப் டு 0.5 மீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் நம்ம ஏரியா இருக்கும்போது, ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இன்னொன்று, இப்போ 0.5 மீட்டர் ஸ்கொயருக்கு மேலே இருக்குது ஆனால் 3 ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே இருக்குது அப்படின்ற மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா அதுவும் சேம் அதே தான், ஜாம்ஸ் அண்டு சாஃபிட்டுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு பே பண்ண தேவையில்லை. பட் இப்போ இந்த டோர் நான் எடுத்துக்கிறேன், இந்த டோரோட மெஷர்மெண்ட் லென்த்து 1 மீட்டர் இருக்குது, ஹைட்டு 2.1 மீட்டர் இருக்குது. ஸோ நான் இப்போ 2 மீட்டர்னே எடுத்துக்கிறேன். ஸோ 1 × 2 டோட்டலாக 2 மீட்டர் ஸ்கொயர். இது எதுக்குள்ளே வருது, 0.5 இருந்து 3 மீட்டர் ஸ்கொயருக்கு உள்ளே வரும். ஸோ இந்த ஏரியாக்குள்ளே வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டு 50% ஆஃப் ஏரியாவுக்கு மட்டும் நம்ம அவங்களுக்கு பே பண்ணால் போதும். 50% ஆஃப் ஏரியா அதாவது 2 ஸ்கொயர் மீட்டரில் 1 ஸ்கொயர் மீட்டருக்கு மட்டும் நம்ம அவங்களுக்கு பே பண்ணால் போதும், இன்னும் 1 ஸ்கொயர் மீட்டருக்கு நம்ம பே பண்ண தேவையில்லை. அண்டு ஜாம்ஸ் அண்ட் சில்லுக்கு நம்ம பே பண்ண தேவையில்லை. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு செகண்டு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இப்போ நம்ம பிளாஸ்டிங் பண்ணக்கூடிய ஏரியாவில் ஓப்பனிங் 3 மீட்டர் ஸ்கொயருக்கு அதிகமாக இருக்குது, 3 மீட்டர் ஸ்கொயருக்கு அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஓப்பனிங் என்டையராகவே அவங்களுக்கு வந்து நம்ம பே பண்ண மாட்டோம். இந்த என்டையர் வாலுக்கு நம்ம பே பண்ணுவோம், பட் அந்த ஓப்பனிங்க்கான ஏரியா அவங்களுக்கு பே பண்ண மாட்டோம். பட் நம்ம சில், ஜாம் அண்டு சாஃபிட், அதாவது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஜில் ஜக் ஜக் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம், அதாவது சில், ஜாம் அண்டு சாஃபிட், இதுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து கொடுப்போம். ஸோ இதெல்லாம் தான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு. இந்த டிடெக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் நம்ம பிளாஸ்டிக் மெஷர்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.